ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு ஐடி ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடி ஸ்டாக்கில் நியூஸ் இருக்கான்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ராங்காக நியூஸே வந்து உட்காந்துருக்கு. ஸோ அந்த நியூஸ் பேஸ்ட் ஸ்டாக் வந்து டேர்ன் அரவுண்ட் ஆக போகுது. அது என்ன என்ன ஸ்டாக்கு, என்ன செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குற மாதிரி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றியும் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி பற்றி சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறத பாருங்கள். ஐ யூஸ் குவாலிட்டஸ் ஆல்வேஸ் 10K மேஜிக். ஒரு 10,000 சின்ன செய்யலாங்கிறதுக்கான வழி அதில் இருக்குது. ஸோ இதில் வந்து ரீசன்ட் சக்ஸஸ்னால், சமீபத்தில் வந்து ஒரே ஸ்டாக் வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரே நாளில் வந்து 10K பிகம் 1 lakh அப்படி ஆயிருந்திருக்கு. அண்ட் ஒரே ஸ்டாக் வந்து வித்தின் 48 hours அடுத்த நாளே என்ன இருக்குன்னா வந்து 10K பிகம் 6.4 lakhs ஆயிருக்குது. அண்ட் ஒரே ஸ்டாக் வந்து வித்தின் 4 or 5 days வந்து 10K பிகம் 3 lakhs. அந்தளவுக்கு அமேசிங்கான ப்ராஃபிட்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் யாருக்காகனா ஸ்மால் இன்வெஸ்டருக்கானது, ஒரு 10K போட்டு பார்க்கலாம் மார்க்கெட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த போர்ஷனில் இருக்குது. இதை பாருங்கள். இதை பார்த்த பிறகு நம்ம இந்த ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். எதுக்கு யாருக்காக அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய், ஒரு 10K, ஒரு 10K வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து அப்படி சூப்பராக பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சியை தொடர முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ட்ரேடிங் டிப்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு சனி ஞாயிறுலாம் போக 30 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இந்த 30 எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 rupees, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். இப்போ 10K இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் எப்படி பெருசாக பண்ணிகிட்ருக்கோம், எப்படி பெருசாக பட்டையை கிளப்புது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பின்னாடி போகக்கூடிய பாஸ்ட் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே போதும், புரியும். ஆனால் சில வார்த்தைகள் இதை பற்றி நம்ம சொல்லலாம். அது எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் பெருசாக பணத்தை போட்டு வதவதன் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி லாஸ் பண்ணி எல்லோரும் போயிட்டு இருந்தோம், அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. ரொம்ப க்ளீன் ஸ்லேட்டாக ஒரு 10K மட்டும் வச்சுட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது போய் மார்க்கெட்டில் விடுறது கிடையாது. அண்ட் மார்க்கெட் க்ளோசிங் டைமில் போய் மாற்றுறது கிடையாது. தென் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற போகிற சமயத்தில் மட்டும்தான் ஒரு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கையே ரொம்ப லோ ப்ரைஸில் லோ ப்ரீமியமில் பண்ணும்போது ரிஸ்க் லெவல் மினிமைஸ் ஆகுது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் மினிமைஸ் ஆகுது. ஸோ ஆல்டுகெதர் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக லோ பட்ஜெட்டில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லோரும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதில் லாஸ் வராதா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இதில் லாஸ் வருவதை பெரும்பாலும் தவிர்க்கிறோம். எப்படி தவிர்க்கிறோம் அப்படின்னா, ஒன்று சேஃப் ட்ரேடிங் மெத்தட் எம்ப்ளாய் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஓடி போய் மார்க்கெட்டில் விழுந்து வதவதன் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நியூஸ் பேஸ்டாக போகிறது கிடையாது. டெக்னிக்கலே பார்த்துட்டு சார்ட்டே பார்த்துட்டு அப்படியே மயங்கி ஏமாந்து போகிறது கிடையாது. கரெக்டான ஸ்டாக்கு, கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட்டு, பட் சின்ன ப்ரைஸில் அப்படி பண்ணும்போது இதில் பெரும்பாலும் லாஸ் வர்றதை தவிர்த்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னா, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அவங்களாவே ரெடி பண்ணுறாங்க. ஏன் ரெடி பண்ணுறாங்கன்றதுக்கு வந்து பெரிய வந்து ரீசனில் ஒன்றும் கிடையாது. இதில் ஜாயின் பண்ணால் ப்ராஃபிட் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்னமோ அப்படி ரெனியூ பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன மாதம், அதுக்கு மாதம் போன வருஷம் சப்ஸ்கிரைபர்ல அப்படி ஓடி வந்து திரும்ப சப்ஸ்கிரிப்ஷனில் ரெனியூ பண்ணி ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தையும் நம்பிக்கையும் ஒரு பொறுப்புணர்வையும் பயத்தையும் கொடுக்குது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் யாருக்காக அப்படின்னா, இது முழுக்க ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், சிறு முதலீட்டாளர்களுக்கானது. ஒரு 10,000 ரூபாய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பர் மந்த். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே இன்றைக்கி ஜாயின் பண்ணலாம். இப்போ எதுக்கு உடனே ஜாயின் பண்ண, மெதுவாக ஜாயின் பண்ணலாமான்னு சில பேரில் நினைக்கலாம். பட் தெர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்பைக்கு, ஒரு ஸ்பர்ட்டு, ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு சில சமயங்களில் ரொம்ப ரேராக சூப்பர் ஜாக் பட் மாதிரி வாய்ப்புங்கிறது ஆன் இட்ஸ் ஓன் திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுங்கிறக்காக தான் சொல்கிறேன். வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இப்போவே ஜாயின் பண்ணுறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. ஸோ சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு மாதிரி திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேலை தலையை தின்னுட்டுருக்கு, அல்லது மார்க்கெட்டிங்கில் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க,
அல்லது ரிட்டையர் ஆகிட்டீங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, ஹோம் மேக்கராக இருக்கிறீங்க, வீட்டு வேலைகள் ரொம்ப அதிகம், இதில் ட்ரேடிங்லாம் பார்த்து பண்ண முடியாமல் இருக்கும், அல்லது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒயிட் கலரோ ப்ளூ கலரோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஆசைப்படுறீங்க, பட் அது நடக்கவே மாட்டேங்குது. அங்கேருந்தே சம்பாதிக்கலாம், ட்ரேடிங் பண்ணலாம்னு நினச்சா கூட டைம் ஜோன் ஒத்து வராமல் இருக்குது. வேறு மாதிரி இதில் போய் மாட்டினோம்னா, இந்த ரம்மிக்கு போய் மாட்டினோம்னா உள்ளேருந்து தொடச்சிட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள்லாம் என்ன செய்யலாம்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிமையான வழி இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தேடி தேடி டிசைன் பண்ணது தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னின்னு இன்னொன்று. ஸோ இதில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 5 பைசாலிருந்து 20 ரூபாய் வரைக்கும், சில சமயங்கள் 20 கொஞ்சம் மேலே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு ரொம்ப செலக்டிவாக 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வரும். இது எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸு, இதில் ட்ரேடிங்கே கிடையாது, ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம், ஸ்டாக்ஸை வாங்கி டிமேட்டில் போட்டால் மட்டும் போதும். இதெல்லாம் சில மாதங்கள்லேருந்து சில வருடங்களில் பெருசாக வளர்ந்து முதலீட்டை பிறக்கி கொடுத்துருங்கிறது தான் கடந்த கால அனுபவம். கடந்த கால அனுபவம் இதில் சொல்லணும்னா, ஒவ்வொரு வழியில் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, அதே அந்த ஏஷியன் மோட்டார் 17 ரூபாய்க்கு இருந்தது, 17 ரூபாய்க்கு இருந்தது, சில வருடங்களில் 36,000 போச்சு. அப்போ அதில் 10K போட்டிருந்தா அந்த 10K வந்து 2.11 crores வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஜெய் கார்பரேஷன் ஒரு பென்னி ஸ்டாக்கு, அது 15 ரூபாய்க்கு இருந்தது, ஒரே வருஷத்தில் 15,000 போச்சு. ஸோ இதில் ஒரு 10K இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த 10K ஒரே வருஷத்தில் 1 கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது, 1 கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் செல்மக்கு நான் சொல்லிகிட்ருக்கிற அந்த பென்னி ஸ்டாக்காக இருந்தது, இப்போ வாங்க முடியாது. அது போன வருஷம் வந்து 1 ரூபாய் 35 பைசாக்கு தர ரேட், அப்போ யாரும் கவனிக்கலை, சொன்னதையும் கேட்கலை. அது கரெக்டாக 6 மாதத்தில் எங்கே போச்சுன்னா 1975 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு 10,000 ரூபாய் போட்டு வச்சுருந்தா அந்த 10,000 ரூபாய் இருக்கணும்னா 6 மாதத்தில் 1,46,00,000 வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அண்ட் பாபா ராம்தேவோட ருசி சோயா, ஸோ 17 ரூபாய்க்கு ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில் இருந்தது, கம்பெனி லாஸ் தான். ஆனால் 5 மாதத்தில் 2,500 ரூபாய்க்கு போச்சு, 2,500 ரூபாய்க்கு போச்சு. அப்போ இதில் வந்து ஒரு 10K போட்டு வச்சுருந்தா அந்த 10K 5 மாதத்தில் 12.20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஸோ இது வந்து பெரிய ஒரு சதுரங்க வேட்டைத்தனமாக எதுவும் நான் பேசலை, மார்க்கெட்டில் இட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் இப்போவும் இருக்கான்னு கேட்டால், இப்போவும் இருக்கலாம், தேடி தேடி தான் கொடுத்துட்ருக்கோம். இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து அப்படி பெருசாக போச்சுன்னா லைஃப் ஸ்டைல் மாறிடும்ல, அதுதான் இங்கே உள்ள ஒரு கவர்ச்சிகரமான அம்சம். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். 10K வச்சு ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லா போயிட்டுருக்கு. இல்லை ட்ரேடிங்கே வேண்டாம், பணத்தை மட்டும் போட்டு வைப்போம் பின்னால் பார்த்துக்கலாம் நினைக்கிறவங்க சூப்பர் ஃபேன்ஸ் பென்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டையுமே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லாருக்குன்னு நான் சொல்லுவேன், அது உங்களுடைய விருப்பம். ரெண்டையுமே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா இருக்கும், ஏன்னா ஆப்ஷனில் போய் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை பென்னி ஸ்டாக் வாங்கி வைக்க நான் எப்பவுமே சொல்லிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த ஐடி செக்டரில் கூடிய ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா அந்த HCL டெக் தான். ஸோ இந்த HCL டெக் பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் வந்து இப்படி மார்க்கெட்டில் சுற்றிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி எம்ப்ளாயீஸ் செனட் ஒன்று இருக்கு இல்லையா, அவங்கள யூனியன் சொல்லலாம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா NITES, அந்த NITES அப்படிங்கிற செனட் என்ன செய்கிறாங்க, இந்த HCL டெக் கம்பெனி மேலே மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு புகார் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லாஞ்ச் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இந்த ரீசெண்டாக வந்து HCL டெக் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த போனஸ் இருக்கு இல்லையா, அந்த போனஸ் இன்சென்டிவ், அந்த போனஸ் இன்சென்டிவை ஃபிக்ஸடாக சேலரி பேஸ்டாக கொடுக்காமல் நாங்கள் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு போனஸாக தான் கொடுப்போம், யாருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான போனஸ் கிடையாது, எல்லாருக்கும் வேறு வேறு தன்மையில் அந்த போனஸ் வரும், அதாவது பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ், அவங்க திறனுக்கு ஏற்ற மாதிரி அந்த போனஸ் வருங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு முறையற்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லாஞ்ச் பண்ணி விட்டுருக்குறாங்க. மேபி இந்த NITESக்கு ஃபேவராக இது நடந்தது அப்படின்னா, இது வந்து இந்த HCL டெக் அப்படிங்கிற ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடும். ஸோ ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விட்டுச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து டக்குன்னு கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய், இங்கே வந்து நம்ம 2 பாயிண்ட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று HCL டெக் அப்படிங்கிற கம்பெனி பார்த்து, என்ன மாதிரி கம்பெனி பார்த்து, கம்பெனி ஸ்டேபிளான கம்பெனி தான், அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, போயிட்டுருக்கு, மற்ற ஐடி கம்பெனி மாதிரியே போயிட்டுருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு நல்லது. அப்போ எந்த ப்ரைஸில் போயிட்டுருக்கு, எந்த ப்ரைஸ் கீழே வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து இட் கம்ஸ் அபவுட் 1138 அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து கீழே வந்தால் அந்த ப்ரைஸில், அந்த பர்டிகுலர் ப்ரைஸில் வந்து நாம் என்டர் பண்ணலாம், அல்லது இந்த ஸ்டாக் யாரை வச்சுருந்தா கூட வந்து ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வந்தால் வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கானது. அண்ட் ட்ரேடரில் பொறுத்த வரைக்கும் என்றைக்கெல்லாம் அந்த ஸ்டாக் வந்து
ஒரு நெகட்டிவ் மொமெண்டம் காட்டுதோ, கவனிங்க, நெகட்டிவ் மொமெண்டம் காட்டினா மட்டும் தெரியலனா வந்து திருப்பி அடிச்சிடும், கீழே போகிற மாதிரி போயிட்டு மேலே வந்துடும், ஸ்டாப் லாஸ் பண்ணி திண்டு போயிடும். ஸோ என்றைக்கெல்லாம் அந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் மொமெண்டம் காட்டுதோ அந்த பர்டிகுலர் டேஸில் அந்த ஸ்டாக்கை வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்டில் ஷார்ட் செல் பண்ணி விடலாம், அண்ட் ஸ்டாக் ஃபியூச்சரில் ஷார்ட் செல் பண்ணி விடலாம். அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டை பொறுத்தவங்க இந்த ஸ்டாக் வந்து அவ்வளவு ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கான டிலைட்டு கிடையாது, இது வந்து கொஞ்சம் ஸ்லக்கியான ஸ்டாக் தான் இந்த எஃப்என்டோ பொறுத்த வரைக்கும். ஸோ அது என்றைக்காவது வந்து ஹை மொமெண்டம் காட்டும்போது மட்டுமே இதை வந்து ஆப்ஷனை தொடணுமே தவிர மற்ற நாட்களிலே தொடக்கூடாது. ஸோ இந்த ஹெச்சிஎல் டெக் அப்படிங்கிற ஸ்டாக்கோட கடைசி என்ன பார்த்தா அன்கோயிங் ப்ரைஸ் வந்து செட் தட் 1138. இதுலேருந்து கீழே வந்தால் எங்கே வருங்க என்னோடய கணிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ என்னோடய அனாலிசிஸ் எப்பவுமே வந்து இன்ஸ்டிங்க்ட் பேஸ்ட் அனாலிசிஸ். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் எது வரைக்கும் வரலாம்னா 863 அப்படிங்கிற லெவலுக்கு வரலாம். ஸோ 863 அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சரியான என்ட்ரி பாயிண்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அஸ் வெல் அஸ் தோஸ் ஹூ வாண்ட் டு ஆவரேஜ் தேர் ஸ்டாக். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். தென் இன் பிட்வீன் தீஸ் டூ லெவல்ஸ் 1138லேருந்து 863 லெவல் வரைக்கும் இந்த ஸ்டாக் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வரும்போது இது கீழே வர மாதிரி நெகட்டிவாக இருந்தால் ரெட்டில் இருந்தால் ஷார்ட் செல் பண்ணுறதோ, அல்லது அன்றைக்கி ஒரு சப்போர்ட் கிடச்சி அடிஷ்னல் பையிங் வந்து ரீபவுண்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு லாங் போகிறதும், அந்த மாதிரி வந்து அந்த இன்சைட் அவுட் சைட் நான் சொல்லக்கூடிய உள்ளே வெளியே அப்படி விளையாண்டே வந்தோம்னா இந்த ஸ்டாக்லேயும் பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த செய்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லெசன். ஸோ எப்போவுமே வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு, டெக்னிக்கல் அனாலிசிஸு அண்டு அதர் பேராமீட்டர்ஸ் லைக் ரிட்டர்ன் அண்ட் ஆவரேஜ் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டாக ஒரு ஸ்டாக் வந்து ஃப்ளோட் ஆகும்போது அந்த நியூஸையும் காசாக்கி வச்சுக்கணுங்கிற நம்ம ஒரு ட்ரேடரோட சரியான மனோபாவம். ஸோ அதை நம்ம பண்ணணுங்கிறது தான் நான் சொல்லுவேன். அடிக்கடி எப்போவுமே நாட்டில் எது நடந்தாலும் நமக்கு அதில் என்ன இருக்குது, ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக நம்ம பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம கையை வைக்கலாங்கிறப்ப புரியுது, டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை வாங்கி வாங்கி சேர்க்குறது இந்த ஸ்டாக் வந்து அவ்வளோ உகந்த ஸ்டாக் கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த சமயத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவில் எந்த ஸ்டாக்கை பற்றி பேசினாலும் அதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, அது எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ். இது வந்து ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த எச்சிஎல் டெக் ஸ்டாக்கை நீங்கள் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். இந்த கீழே வந்து ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, இந்த ஜாயின் பட்டன் எதுக்காகனா இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு கிரெடிட் கார்டு வழியாக பே பண்ணலாமனு சில பேர்லாம் கேட்பாங்க. அவங்க இந்த கிரெடிட் கார்டு வழியாக இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி யூடியூப் வழியாக சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிக்கலாம். அண்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்கேன். அது எதுக்காகனா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து லோ ப்ரைஸில் பண்ணுறதுக்கு சரியான மொபைல் ஆப் வேணும், அதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈக்விட்டி செக்மெண்ட்டில் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னு இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு எவ்வளோ பணம் போடுறீங்களோ ஈக்குவல் அமௌண்ட் நீங்கள் ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து 1 இயர் வரைக்கும் ஹோல்டு பண்ணலான்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ இதை லிங்க் கிளிக் பண்ணி உடனே வந்து ஒரு மொபைல் ட்ரேடிங்கை கொஞ்சம் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பெரிய லெவலில் பெருசாக பண்ண 1 லட்ச ரூபீஸ் கேபிட்டலே இருக்குது, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் தான் இந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ், ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸ், மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ், அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னென்னா ஒருவரோட காலம் ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக அது பெரிய 1 ரூபாயை நோக்கி ட்ராவல் பண்ணுறது, அதுக்கான முயற்சியாக இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ இருக்கும். இந்த லெவலில் இருந்தால் டோன்ட் மிஸ் இட், 1 இயர் அது பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.